பெட்டு ஷேப் வந்து மாறாது. அதே சமயம் நம்ம இப்போ பெட்டு தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம்.
அதாவது நம்ம இப்போ இந்த காட்டன் பெட்டு, ஃபோம் பெட்டு அதைத்தான் நம்ம பயன்படுத்துறோம். அந்த பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஹீட்டு தருது, ஆனால் இந்த கயிறு கட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்டு தராது, அதுக்கு தர நமக்கு அதிகமான குளிர்ச்சியே தரும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வந்து கயிறு கட்டல நடுவில் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், அது நிறைய துணி மாதிரி பின்னி அதை வச்சுருப்பாங்க, அது நடுவில் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம அதில் நம்ம படுக்கும்போது அது லைட்டாக வளைஞ்சு அதோட ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாயிடும். இப்போ நம்ம படுக்கும்போது நம்ம எந்த டைரக்ஷனில் திரும்பி படுத்தாலும் சரி நமக்கு வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாகும். அதனால அந்த கைத்திரிகள் அவங்க பயன்படுத்தினாங்க. அதே சமயம் அவங்க வந்து அந்த மயில மரத்துக்கடியில் படுத்தாங்க. ரெண்டுத்துலேயும் சேர்த்து அவங்களுக்கு உடலில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதனால தான் நம்ம அந்த காலத்துலேருந்தே கைத்திரிகள் பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்னென்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டல் வந்து மரத்தால் செஞ்சிருப்பாங்க. அதாவது நல்ல தேக்கு மரம், மற்ற மரங்கள் எந்த மரம் இருந்தாலும் அதை மரத்துல தான் செஞ்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பில் செய்கிற இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து அதை வந்து மரத்துலேயே செய்கிறாங்க. இந்த ரெண்டு தான் மாற்றமே. ஆனால் அந்த மரத்தில் செஞ்சப்போ அது வந்து அது ஒரு விதமான பெனிஃபிட் தரும். அதுக்கப்புறம் அது நல்லா கரையால் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கரையால் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இரும்பு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம்னா அதை வந்து துரு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் கரையால் பாதிப்பு சுத்தமாகவே இல்லை. அதனால இப்போ நம்ம அதை மட்டும்தான் மாற்றிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ரெண்டு மாற்றங்கள், அந்த காலத்தில் இந்த கயிற்றுக்கட்டலுக்கும் இப்போ இருக்க கயிற்றுக்கட்டலுக்கும் ரெண்டு மாற்றங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கயிற்றுக்கட்டலை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் படுத்தீங்கன்னா அப்போவே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். உங்கள் நார்மல் பெட்டில் நீங்கள் படுக்கிறக்கோ உங்கள் இந்த கயிற்றுக்கட்டில் படுக்கிறக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் வி ஹரிகிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.